தெலுங்கானாவில் நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள பிரதமர் மோடி, விளையாட்டிற்கும் சிறுபான்மையினருக்கு முன்னுரிமை அளிப்பதே காங்கிரஸ் கட்சியின் நோக்கம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்திய கிரிக்கெட் அணியில் யார் இருக்க வேண்டும் என்பதை மத அடிப்படையில் முடிவு செய்வார்கள். நான் உயிருடன் இருக்கும் வரை போலி மதசார்பின்மை என்ற பெயரில் இந்தியாவை அழிக்க விட மாட்டேன். ராமர் கோயில் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ய காங்கிரஸ் விரும்புகிறது. பாஜக 400 இடங்களில் வெல்ல வேண்டும், இல்லையென்றால் பாபரின் பெயரில் ராமர் கோவிலுக்கு காங்கிரஸ் பூட்டு போட்டுவிடும். அதே போல ஜம்மு காஷ்மீரின் 370 சட்டப்பிரிவை காங்கிரஸ் மீண்டும் கொண்டு வரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். கேரளாவில் பரவும் வெஸ்ட் நைல் காய்ச்சலை கட்டுப்படுத்த மாவட்ட அரசு உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் வெஸ்ட் நைல் வைரஸ் பரவ தொடங்கியிருப்பதால் திருச்சூர், மலப்புரம் மற்றும் கோழிக்கோடு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தலைவலி, காய்ச்சல், தசைவலி, தலை சுற்றல் மற்றும் நினைவாற்றல் இழப்பு உள்ளிட்டவைகள் முக்கிய அறிகுறிகளாக இருக்கின்றன. பெரும்பாலான நோயாளிகளுக்கு இந்த அறிகுறிகள் இருப்பதில்லை. இது தொடர்பாக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கியூலெக்ஸ் வகை கொசுக்களால் பரவும் வெஸ்ட் நைல் வைரஸை கட்டுப்படுத்திட கொசுக்கள் உற்பத்தியாகும் இடங்களை அழித்து அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளனர். காய்ச்சல் அறிகுறிகள் அல்லது வெஸ்ட் நைல் நோய் தொற்றின் பிற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். வெஸ்ட் நைல் வைரஸ் பரவுவது குறித்து மக்கள் கவலைப்பட தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்தே அதை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் தேர்வு எழுத வரும் மாணவ மாணவிகளை பரிசோதனை என்கிற பெயரில் சங்கடத்திற்குள்ளாக்குவது, பல இடங்களில் மாணவிகளின் கம்மல், மூக்குத்தி போன்றவைகளை கலற்ற சொல்வது என்ற சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஒரு மையத்தில் இந்தி மொழியில் தேர்வெழுத வந்திருந்த மாணவர்களுக்கு வினாத்தாள் ஆங்கிலத்தில் வழங்கப்பட்டிருந்தது. எனவே உடனடியாக மறுதேர்வு நடத்திட தேசிய தேர்வு முகவை உத்தரவிட்டது. அதே போன்று தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு தேர்வு மையத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தால் சர்ச்சைக்குள்ளானது. ஆனால் இதுவரை இந்த விவகாரத்தில் எந்த உத்தரவும் வெளியிடப்படவில்லை. இதனால் கடந்த ஒரு வருட காலமாக நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். தேசிய தேர்வு முகமை இதுவரையில் எந்த பதிலும் கூறாமல் முனித்து வருவது சமூக வலைதளங்களில் கடும் கண்டனங்களை குவித்து வருகிறது. பிரதமர் மோடிக்கு எதிராக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தில் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசி வரும் பிரதமர் மோடி மீது உடனடி நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை வழக்கு தொடர்ந்துள்ளார். இதுகுறித்து அவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசி மதக்கலவரத்தை உருவாக்க முயற்சித்து வருகிறார். தொடர்ந்து இஸ்லாமியர்கள் குறித்து தவறான கருத்துக்களை பேசி வரும் பிரதமர் நரேந்திர மோடி மீது உடனடி நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் கொரோனா தடுப்பூசியை திரும்ப பெறுவதாக அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மக்கள் பெருமளவில் பாதிப்படைந்திருந்தனர். இந்த நேரத்தில் அஸ்ட்ராஜெனிகா என்ற நிறுவனம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து கோவிஷீல்டு என்ற தடுப்பூசியை உருவாக்கியது. பல கட்ட பரிசோதனைகளுக்கு பின்னர் அந்த தடுப்பூசி மக்கள் பயன்பாட்டுக்கும் கொண்டு வரப்பட்டது. உலகம் முழுவதுமல்ல பலருக்கும் இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. தற்போது கொரோனா வைரஸ் பாதிப்பு முடிவுக்கு வந்துள்ளது. கொரோனா தடுப்பூசியால் சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்படும் என்று அந்த நிறுவனமே ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் இது உலக அளவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா தடுப்பூசியை திரும்ப பெறுவதாக அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பு பெருமளவில் குறைந்துவிட்டதாலும் சந்தையில் தேவைக்கு அதிகமாகவே பல்வேறு தடுப்பூசிகள் கிடைப்பதாலும் தங்கள் நிறுவனத்தின் தடுப்பூசிகளை திரும்ப பெறுவதாக அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மோடி தனது சொந்த நண்பர்களையே தாக்க தொடங்கிவிட்டார் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். வாரங்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு அம்பானி அதானியை விமர்சிப்பதை காங்கிரஸ் கட்சி நிறுத்திவிட்டது. கடந்த 5 ஆண்டுகளாக அவர்களை விமர்சித்து வந்தவர்கள் திடீரென விமர்சனத்தை நிறுத்தியதற்கு காரணம் அவர்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் வந்து சேர்ந்ததால் தானா? இதுகுறித்து காங்கிரஸ் கட்சி நாட்டு மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி பேசியிருந்தார்.
வந்தார். இந்நிலையில் பிரதமரின் பேச்சுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலளித்துள்ளார். இது குறித்து அவர் கூறும்போது, காலம் மாறிக்கொண்டிருக்கிறது நண்பர்கள், இனி நண்பர்கள் அல்ல. மூன்று கட்ட தேர்தல்கள் முடிந்த நிலையில் இன்று பிரதமர் தனது சொந்த நண்பர்களையே தாக்க தொடங்கிவிட்டார். மோடியின் நாற்காலி நடுங்குவது தெளிவாக தெரிகிறது. தேர்தல் முடிவுகளின் உண்மையான போக்கு இதுதான் என்று மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்களை நிறத்தின் அடிப்படையில் பல்வேறு நாட்டு மக்களோடு ஒப்பிட்டு சாம் பிட்ரோடா பேசியதால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் வடக்கில் உள்ள மக்கள் வெள்ளையர்கள் போலவும், கிழக்கில் உள்ள மக்கள் சீனர்கள் போலவும், மேற்கில் உள்ள மக்கள் அரேபியர்களைப் போலவும், தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போலவும் உள்ளனர். இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என காங்கிரஸ் அயலக அணித்தலைவர் சாம் பிட்ரோடா தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அமெரிக்காவின் மரபுவழி சொத்து வரி பற்றி இந்தியாவிலும் விவாதிக்க வேண்டும் என சாம் பிட்ரோடா பேசியது சர்ச்சையாகியிருந்தது. தற்போது மக்களை நிறத்தின் அடிப்படையில் ஒப்பிட்டு பேசியதற்கு சாம் பிட்ரோடாவுக்கு கண்டனங்கள் குவிந்து வருகின்றது. மத்திய அரசுக்கு சொந்தமாக இருந்த ஏர் இந்தியா நிறுவனத்தை டாடா குழுமம் வாங்கியது. இதன் காரணமாக ஏற்கனவே பணியில் இருந்த ஊழியர்களுக்கும் புதிய ஊழியர்களுக்கும் இடையே பாகுபாடு காட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. நன்றாக செயல்பட்டும் குறைவான ஊதியம், போனஸ் உள்ளிட்டவற்றில் பாகுபாடு என ஊழியர்கள் சார்பாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் ஏர் இந்தியா நிறுவனத்தின் ஊழியர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். எனவே 78 ஏர் இந்திய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. வெளிநாட்டு உள்நாட்டு விமான சேவை பெரும் பாதிப்புக்குள்ளானது. இதனால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். விமான ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஏர் இந்தியா நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமானங்கள் ரத்து தொடர்பாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் விளக்கமளிக்க விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சைபர் செக்யூரிட்டி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள கூகுள் தனது பிரத்யேக செயற்கை நுண்ணறிவு ஒன்றை களமிறக்க இருக்கிறது. அதற்கு கூகுளின் ஜெமினி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. உலகளவில் அதிக மக்களால் பயன்படுத்தப்படும் தேடுதளம் கூகுள். ஹேக்கர்களும் தங்களது சைபர் தாக்குதல்களை நிகழ்த்த கூகுளை குறிவைத்து அங்கேயே முகாமிடுகிறார்கள். எனவே பயனர்களின் பாதுகாப்புக்காக புதிய தற்காப்பு வசதிகளை உருவாக்கும் முயற்சியில் கூகுள் நிறுவனம் ஈடுபட்டு வருகின்றது. பல்வேறு இணைய பாதுகாப்பு மற்றும் அச்சுறுத்தல்களை ஆராய்ந்து சைபர் தாக்குதல்கள் அனைத்தையும் ஒற்றை அறிக்கையாக தொகுக்கவும், அதனை சாத்தியமுள்ள அடுத்த கட்ட தாக்குதல் குறித்து எச்சரிக்கவும் கூகுளின் ஜெமினி உதவ இருக்கிறது என கூகுள் நிறுவனம் தெரிவித்துள்ளது.